வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்டிங் தமிழ்நாட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. 10th மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இமெயில் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. சேலரி 20,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 நாள் மட்டும்தான் வந்து டைம் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த தமிழ்நாடு ரயில்வே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் சவுத்தன் ரயில்வே மதுரை டிவிஷன்லேருந்து வந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உங்களுடைய நேம் என்னது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இதெல்லாமே கேப்டல் லெட்டர் எழுதணும். ஃபாதர் நேம், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்னது, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு பின்கோடு, அதேமாதிரி நேஷனாலிட்டி என்ன, ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட் என்னது, ஜெண்டர், அதேமாதிரி மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, காண்டாக்ட் நம்பர், ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது, ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்கூல், சீனியர் ஸ்கூல், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் எங்கே முடிச்சிருக்கீங்க, இயர் ஆஃப் பாசிங்கு, ஸோ மார்க்கு, டிவிஷனு, ஸோ எல்லாமே கரெக்டாக எழுதிக்கோங்க. தென் ப்ரொஃபஷனல் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைன் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் நீங்கள் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத்தன் ரயில்வே, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் மதுரையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபில்லிங் த வேகன்சி ஆஃப் டீச்சர், அதாவது கிரேட் 4 அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா சீனியர் செகண்டரியில் நீங்கள் வந்து ஒரு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். 10th வந்து உங்களுக்கு 50% ஆஃப் மார்க் இருக்கணும். தென் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி ஆர் டீச்சர் எஜுகேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 10th கம்பல்சரி 50% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 21,250 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இவங்க பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து எடுத்துக்கிறாங்க. சப்ஜெக்ட் வந்து ஹிந்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி டீச்சர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹிந்தி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு பிஎட்டோ அல்லது எம்எட்டோ ஸோ இது மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்டெண்டிங் இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. தென் அதே மாதிரி உங்களுக்கு எது எது வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ இதெல்லாமே அந்த அட்டாச் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அதெல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோலாம் ஒட்டி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அல்லது வந்து இமெயில் பண்ணணும் rghssmtu2020@gmail.com. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியதில்லை. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது. ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறபோது மட்டும்தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுமே தவிர ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிடக்கூடாது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியதில்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. என்னுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.